தலைப்பு எக்கால சத்தம் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறபடியே இந்த நான்கு நாட்களும் உங்களோடு கூட எக்கால சத்தம் எதையெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் செய்யும்படியாக தேவ ஆவியானவர் தெளிவான சத்தியங்களை உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு ஏவுதலை தந்திருக்கிறார். நேற்று என் சகோதரன் அறிவித்தது போல நாளைய தினத்திலிருந்து இன்னமும் சீக்கிரமாக என்னுடைய கரங்களில் இந்த கூட்டங்கள் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அதிகமான வசனங்களை நாளைக்கு நான் பேசலாம். ஆனால் இன்றைக்கு ஆரம்பமாக சில காரியங்களை உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை இப்படியாக சொல்கிறார்.
ஆமோஸ் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம். ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? ஏழாவது வசனத்தை வாசிவிடுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தின் செய்யார். எட்டாவது வசனத்தையும் வாசியுங்க. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? அருமையானவர்களே, கடைசி நாட்களிலே, கடைசி மணி நேரத்திலே, கடைசி மணி துளிகளிலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் என்பதற்கு ஏராளமான அடையாளங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்று வருகின்றன. இந்த கடைசி நாட்களிலே தேவன் செய்கிற பெரிதான கிரியைகளை விவரிப்பதற்காக பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படும் புஸ்தகத்திலே அடையாளமாக நிழலாட்டமாக ஆண்டவர் எக்கால சத்தத்தை வைத்திருக்கிறதை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெளிவாக தெரியும். அந்த கவனியுங்கள், எக்கால சத்தம் எச்சரிப்பை கொடுக்கும் சத்தமாக விளக்கப்படுகிறது. எக்கால சத்தம் பிரகடனப்படுத்தும் சத்தமாக வெளிப்படுகிறது. எக்கால சத்தம் வெற்றியை கூறி அறிவிக்கும் சத்தமாக வெளிப்படுகிறது. எக்கால சத்தம் இயக்கும் சத்தமாக கொடுக்கப்படுகிறது. எக்கால சத்தம் கூட்டி சேர்க்கும் சத்தமாக கொடுக்கப்படுகிறது என்று நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் பேசுவதற்கு எனக்கு வாஞ்சை உண்டு. தேவன் நமக்கு தருகிற தருணத்தின்படி, எனக்கு இருக்கிற பலத்தின்படி உங்களோடு கூட இந்த நாட்களிலே இந்த சத்தத்தின் விவரங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே எக்கால சத்தத்தை குறித்து தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களை விவரித்துக் கொண்டே போனால் ஒரு மாதம் அளவும் இந்த இடத்துல கூட்டங்கள் நடத்தியாக வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லாததினால் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனப்படும்படியாக இன்றைய காரியங்களை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படியாக நான் இந்த சத்தங்களை குறித்து தெளிவாக உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். கவனியுங்கள், செப்டம்பர் 13 தேதி பலஸ்தீனா என்கிற ஒரு நாடு அமைக்கப்படும். அதனுடைய தலைநகரமாம் எருசலேம் இருக்கும் என்று யாசர் அரபத் என்று சொல்லப்படுகிற பலஸ்தீன தீவிரவாதிகளின் இயக்கத்தின் தலைவன், பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்கிற PLO என்று சொல்லப்படுகிற அந்த இயக்கத்தின் தலைவன் பிரகடனப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பத்திரிகையிலேயும் டிவியிலேயும் வாசித்திருக்கலாம். இந்த காரியம் எப்படியாய் முடியுமோ என்கிற தோரணையில் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆகிய பில் கிளிண்டன் 14 நாட்கள் இந்த இஸ்ரேல் நாட்டின் தலைவர்களையும் இந்த பலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவர்களையும் கூட்டி இணைத்து பல்வேறு பாசைகளிலே அல்லது பல்வேறு நாட்களிலே அதை குறித்து தீர்மானிக்கும் சமாதான தீர்வை காணும்படியாக கூடி பேச வைத்தது முறிந்து போனதையும் நீங்கள் அறிந்திருக்கலாம். ஜப்பானிலே G8 என்று சொல்லப்படுகிற பெரிய 8 நாடுகளின் மகா நாடு நடந்து கொண்டிருந்ததற்கு அமெரிக்க ஜனாதிபதியாகிய பில் கிளிண்டன் அவர் அங்கே 4 நாட்கள் போக வேண்டியது இருந்தாலும் அந்த கூட்டத்தை முடித்த மறுநிமிஷமே அடுத்த பிளேனில் ஏறி கேம்ப் டேவிட் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு ஓடோடி வந்த விந்தையையும்
நீங்கள் அறிவீர்கள். அதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள். ஏன் அரசியலை பேசுகிறேன் என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் பின்பு விளக்கமாக தெரியும். ஏனென்றால் அநேக நேரங்களில் இவைகளை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் இல்லை. கவனியுங்கள், இந்த 14 நாட்கள் கேம்ப் டேவிட் என்கிற இடத்திலே இஸ்ரவேலின் தேசத்தின் பிரதமரையும் யாசர் அரபத்தையும் இணைத்து பேச வைத்து அவர்கள் பேசி 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 பல காரியங்களுக்கு தீர்வு காணப்போகிறோம். We are moving by inches. ஒவ்வொரு அங்குலமாக நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று இரண்டு தரப்பிலே சொல்லப்பட்டாலும் கடைசியாக 14 நாட்களுக்கு பின்பு அந்த பேச்சு முறிவிட்டது. நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நான் சொன்னேன் ஏன் அமெரிக்க அதிபர் கிளின்டன் இதிலே அதிக ஆர்வம் காட்டினார் என்று. ஒன்று, இட் இஸ் ஹிஸ் பர்சனல் ஆம்பிஷன், அவருடைய தனிப்பட்ட ஒரு வாஞ்சை. என்ன ஆசை? அவருக்கு மோனிகாவினாலே ஏராளமான கெட்ட பெயர் உண்டானது உங்களுக்கு தெரியும். தன்னுடைய வயதிற்கு பாதி வயதாகன அவளோடு அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்ணோடு அசிங்கமாக நடந்து கொண்டார் என்பது எல்கேஜியில படிக்கிற பிள்ளை வரைக்கும் தெரிந்துவிட்டது உலகம் முழுவதும். ஆகையினால அதை மாற்றுவதற்கு அந்த அந்த படத்தை தன்னை குடித்திருக்கிற அந்த கரையை மாற்றுவதற்கு எப்படியாயும் வேலை செய்ய வேண்டுமே என்கிற நோக்கத்தோடு பில் கிளின்டன் இரவும் பகலும் அவர் உழைத்தார். பில் கிளின்டனை ஒரு நிருபர் கேட்டார், ஐயா நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையில பேசுகிறீர்களே, உங்களுக்கு அங்கே நடக்கிற எல்லா விவரங்களும் தெரியுமோ என்று கேட்டபோது அவர் சொன்னார், என்னை தூக்கத்திலே ஆழ்ந்த தூக்கத்திலே இருந்து எழுப்பி என்னை இஸ்ரவேல் நாட்டிலே இந்த எல்லைக்கு பக்கத்தில் எந்த ஊர் இருக்கிறது என்று கேட்டால் அத்தனையும் பாராமல் தெரியும் அளவுக்கு நான் அறிந்திருக்கிறேன் என்று தன்னுடைய மூளையையும் தன்னுடைய ஞாபக சக்தியையும் தன்னுடைய முழு சக்தியையும் இதிலே கவனம் செலுத்தி அவர் செய்ததற்கு ஒரு காரணம் அது. அதோடு கூட மோனிகாவினால் வந்த அந்த கரை போய்விட வேண்டும் என்கிறதோடு கூட தனக்கு சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் கிடைத்துவிடும் என்ற ஒரு அபார நம்பிக்கையும் இருந்தது. ஆகையினால்தான் அவருக்கு இத்தனை கவனமாய் கரிசனையாய் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் சண்டை நடக்குமானால் அது உலக யுத்தமாக வெடித்து விடுவதற்கு ஆபத்துகள் ஏராளமாக இருக்கிறதுனாலே அது உலகத்தை நிறுத்தக்கூடாத மூன்றாவது உலக போருக்கு தள்ளிவிடும் என்கிற அபாயத்தை உணர்ந்தவனாக 14 நாட்கள் அவர்களை பேசி தீர்க்கும்படியாக பல முறைகள் முயற்சித்தும் தோற்று போனது. நன்றாய் கவனியுங்கள், இன்றைய தினத்திலே அமெரிக்காவின் எண்ணத்திலே இரண்டு பெரிய கவலைகள் தான் உண்டு. ஒன்று இஸ்ரவேலையும் பலஸ்தீனர்களையும் குறித்தது, அடுத்தது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் குறித்தது. நான் கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன். We must aware where we are. நாம் எங்கே இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் நான் சொல்ல போகிற செய்தியினுடைய காரியம் உங்களுக்கு விளங்கும். அமெரிக்கா ஏன் காஷ்மீரை குறித்து கவலைப்படுகிறது என்றால் இன்றைக்கு இந்தியாவின் கையில நியூக்ளியர் சக்தி நிறைந்த குண்டுகள் உண்டு. அதே டெஸ்டை பாகிஸ்தானும் நடத்தியிருக்கிறபடியால் இந்த இரண்டு நாடுகளும் மூர்க்கமாக மோதிக்கொள்ளுமானால் ஒரு நியூக்ளியர் வார் என்று சொல்லுகிற அந்த அணு ஆயுத சக்திகளையும் மிஞ்சின ஒரு பெரிய போர் உண்டாகிவிடலாம் என்கிறதுனால்தான் அமெரிக்கா கவலையோடு கூட உட்கார்ந்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை முடிந்து அமெரிக்கா தனக்கு சாதகமா இல்லை என்று யாசர் அரபத் அறிந்த போது, ஏனென்றால் பில் கிளின்டன் கடைசியாக சொல்லிவிட்டார், The stocks have failed mainly because of யாசர் அரபத். முக்கியமாக யாசர் அரபத் விட்டுக் கொடுக்காததினால் தான் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது என்று பில் கிளின்டன் ஓபனாகவே பேசிவிட்டபடியினாலே இன்றைக்கு அரபு நாடுகள் அனைத்துக்கும் சென்று பிரான்ஸ் நாட்டுக்கும் சென்று தன்னுடைய நிலையை அவர்களுக்கு கூறி அவருடைய எல்லா ஆதரவையும்
வேகமாக திரட்டி வருகிறதை நீங்கள் யாசர் அரபத்தை பின்தொடர்கிற ஒரு வாசகராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பார்ப்பீர்கள். ஏய்யா, எங்க வீட்டு கதையையே நாம் பின்தொடர்றதில்லை. இருந்திருந்து யாரோ ஒரு கிழமை ஜாக போறான், அவன் கதையை பின்தொடர சொல்கிறீரா என்று நீங்கள் நினைக்கலாம். வேதத்தை அறிந்த மக்களோடு கூட பேசுகிறேன். என் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், இஸ்ரவேலை இடரலின் கல்லாக்குகிறேன். நீங்கள் அந்த 14 நாட்களின் பேச்சின் சுற்று முடிவிலே அது முடிந்து போன போது பத்திரிகைகள் கொடுத்த தலையங்கம், அமெரிக்காவிலே நான் இருந்தேன் அந்த நாட்களிலே, பத்திரிகை கொடுத்த தலையங்கம், ஜெருசலம் பிகேம் எ ஸ்டம்பிளிங் பிளாக், எருசலேம் இடர் கல்லாகிவிட்டது என்றுதான் அவர்கள் தலையங்கமே கொடுத்திருந்தார்கள். என் வேதம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிவித்ததை இன்றைக்கு பத்திரிகையாளர் எழுதுகிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! கவனியுங்கள், இப்பொழுது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களின் காரியங்களை சொல்லும் போது ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். அந்த காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம். அப்படி நடக்க போகிற காரியத்தை குறித்து கொஞ்சம் பாருங்கள். 19-20 வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது அதனுடைய அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். 27 வசனம், 26-27. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். 28 வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை காணும் போது உங்கள் தலைகளை நிமிர்த்தி. அல்லேலூயா! 13 தேதி செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் சில வேத அறிஞர்களையும் சில வேத பிரியர்களையும் நான் கேட்டேன் ஐரோப்பாவில் இருக்கும்போது, ஐயா நீங்கள் இங்கே ஒரு யுத்தம் வரும் என்று நினைக்கிறீர்களா என்று. அவர்கள் சொன்னார்கள், இப்பமே யுத்தம் வந்துருந்தா எப்படி என்று கேட்டார்கள். இதை பார்த்துவிட்டு நான் நிர்விசாரமாகவும் இருக்கலாம், இதை பார்த்துவிட்டு நான் ஜாக்கிரதையாகவும் மாறிவிடலாம். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்தில் கடைசி மணி துளிகள் என்று சொல்லக்கூடாது, கடைசி செகண்ட் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் எக்கால சத்தத்தை கேட்டு எச்சரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது உண்மை. நன்றா கவனிங்க. ஆமோசிலே வாசித்தோம், ஊரிலே எக்கால ஊதினால் எவன் கலங்காதிருப்பார். எக்கால சத்தம், அது சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு ஒப்பனையாக்கப்பட்டிருக்கிறது. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான் என்று சொல்லதோடு இல்லாமல், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருப்பான் என்று சொல்லும் அந்த வாசனத்தின் ஆழத்திலே நான் போக விரும்பவில்லை. ஒன்று, என்னுடைய தாயாருக்கு 78 வயது ஆக போய் முடிய போகிறது. அவர்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் இருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், அம்மா வயதாகிவிட்டது, உங்களுக்கு திடீரென்று எதுவும் நடக்க முடியும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பீகாரிலே ஊழியம் செய்து வருகிறோம், எங்களுக்கும் திடீரென்று ஏதாவது நடக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் அடிக்கடி உங்களோடு கூட பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன்.
இத்தனை நாளும் பேசவில்லை உண்மைதான், இத்தனை நாளும் உங்களை அடிக்கடி வந்து பார்க்கவில்லை உண்மைதான். ஆனால் கடைசி காலத்தில் இருக்கிற உங்களை நான் சில வார்த்தைகள் பேசி அவ்வப்போது உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி நான் அவர்களை பார்த்தேன். எல்லாருக்கும் டெலிபோன் வருகிறது, பக்கத்துல எல்லாம் டெலிபோன் இருக்கிறது. ஆகையினால நம்முடைய வீட்டிலேயும் ஒரு டெலிபோன் வைக்க வேண்டியது அவசியமாகிற ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். டெலிபோன் அத்தியாவசியம் ஆகிவிட்டது. ஒரு டெலிபோன் வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா. நான் உலகத்தில் எங்கிருந்தாலும், பீகாரில் எங்கிருந்தாலும் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு அது வசதியா இருக்கும் என்று சொன்னபோது, அத மாதிரி ஒரு தப்பு செய்துடாதடா என்று அம்மா சொன்னார்கள். நான் கேட்டேன், என்னமா டெலிபோன் வைக்கிறது? அந்த டெலிபோன் கிர்னு அடிச்ச உடனே என் உயிர் நின்னு போகும். என்ன செய்தியோ, எங்க யார் செத்தாங்களோ, யார் போக போறேன்னு நிக்கிறாங்களோ என்றுதான் எனக்கு முதல்ல ஒரு யோசனை வரும். ஏன்னா அந்த காலத்துல டெலிகிராம் வந்ததுன்னா இதுதான் முதல்ல வர்ற செய்தியா இருக்கும். திருமணத்திற்கு என்று கொடுக்கிற செய்தி குறைவாக இருக்கும். யாராவது எங்கேயாவது செத்து போறாங்கிராம் அப்ப உபயோகப்படுத்தினாங்க. எனக்கு அப்பவுமே உங்க அப்பா டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்பவும் சொல்றேன், இப்போ அது வீட்டுக்குள்ள வந்து நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ அல்லது நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ கிர்ன்னு ஒரு சத்தம் கொடுத்து என்னை அலர்ட் ஆக்கணும், எனக்கு பிடிக்காதுப்பா, தயவு செய்து வேண்டாம் என்று ரெண்டு கரத்தையும் கூப்பிட்டு, உன் தா காலத்தொட்டு கும்பிடுற ராஜா, நீ டெலிபோனை மட்டும் நம்ம வீட்டுல கொண்டு வச்சிடாத, உனக்கு பேசணும்னு ஆசையா இருந்தா ஒரு நாலு லைன் எழுதி போடு, அது 15 நாளைக்குள்ள 20 நாள் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன், அதுல என்னதான் இருந்தாலும் கூட பரவாயில்ல, தாங்கிக் கொள்ளுவேன். ஆனா இதை தாங்க முடியாது என்று என் தாய் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு டெலிபோனை வைக்க விடவில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலையும் அதனாலதான் எக்கால சத்தம்னு கேட்டவன அந்த சத்தமா, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு சுகமாயிருங்கள், ஆசீர்வாதமாயிருங்கள், அழகாயிருங்கள், நலமாயிருங்கள் என்று சொல்ற கூட்டம் ஏதாவது இருந்தா கூப்பிடுங்க ஐயா, எங்களை எக்கால சத்தத்துக்கு கூப்பிடாதீங்க. அவர் பேசினாலே எங்க இருதயம் ஆடுது ஐயா, அந்த ஆடு போயர் போட்டிருக்கீங்களே, அவர் பேசினால இருந்த ஆடு, அதனால இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டவர்கள் ஏராளமாக இருப்பார்கள். அதனாலே சிலர் கூட்டத்துக்கு வராமலும் போவார்கள். அல்லேலூயா. ஆனா என்ன சத்தம் தான் கேக்குதுன்னு பார்க்கணும் வந்திருக்கீங்களே. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்களை தீர்க்க தரிசிகளாக மாற்றுவாராக. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த சத்தத்தை கேட்கிற எவனும் தீர்க்க தரிசனம் அவன் சொல்லாதிருப்பான் என்றுதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆகையினால இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இங்க இருக்கிற அனைவரும் தீர்க்க தரிசிகளாக எச்சரிக்கிறவர்களாக மாறி போக வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கத்துல இந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நான் 5 நாட்கள் பேசுவதற்கான 5 செய்திகளை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அது வெற்றியின் துணியாக இருக்கலாம், அது எச்சரிப்பின் துணியாக இருக்கலாம், அல்லது கூட்டும் துணியாக இருக்கலாம், அல்லது ஆட்களை கூட்டி சேர்க்கிற துணியாக இருக்கலாம், அல்லது பிரகடனப்படுத்துற துணியாக இருக்கலாம், அல்லது இயக்குவிக்கும் அது துணியாக இருக்கலாம் என்று 5 விதமான தலைப்புகளிலே பேசும்படியாக தேவ ஆவியானவர் என்னை உந்தி தள்ளி இருக்கிறார். எல்லாவற்றையும் நான் ஒவ்வொரு நாளும் விளக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் அதற்கு முன்னுரையாக இன்றைக்கு நான் முன்னுரையான ஒரு காரியத்தை தான் பேசி முடிக்கப் போகிறேன். நன்றாய் கவனியுங்கள். நமக்கு இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் செய்தி மிகவும் தேவைப்படுகிறது என்பதை நான் அறிவேன். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 1 வசனத்தையும், 8 அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 1 வசனத்தையும் யாராயினும் சத்தமாய் வாசிக்கலாம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் அவர்களுடைய மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி அவருடைய பாவங்களையும் தெரிவி. மறுபடியும் வாசிக்க போகிறோம். தெளிவான ஒரு வசனத்திற்கு முன்னதாக மறுபடியும் உங்களை நிறுத்த வாஞ்சுக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 1 வசனத்தை மறுபடியும் வாசிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க இந்த வார்த்தை, ரெண்டு வார்த்தையும் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே.
அவசியம் யாருக்காக? ஆண்டவர் சொல்கிற ரெண்டு வார்த்தைகளை கவனிக்க முடியாது. கேட்கிறேன், என் ஜனத்திற்கு, யாக்கோபுக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு, பிரிக்கப்பட்டவர்களுக்கு, விசேஷித்தமானவர்களுக்கு, அவருக்கென்று உரியவர்களுக்கு இந்த காரியத்தை தெரிவி என்கிற ஒரு சத்தம் இங்கே துணிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 8வது அதிகாரம் 1வது வசனம். உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். ஆகையினாலே சத்தமடி. எங்கையா கழுகை போல் பறந்து வருகிறான் சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க வர்றானா? கர்த்தருடைய வீட்டின் மேலே. ஓஹோ, எதற்கையா இந்த எக்கால சத்தம்? எதற்கையா இந்த கூக்குரல்? எதற்கையா இந்த ஆர்ப்பரிப்பு? எதற்கையா இந்த சத்தமிட்டு கூப்பிடும் இந்த கூட்டங்கள்? கவனியுங்கள், கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல வருகிறபடியினாலே கூப்பிடு. எச்சரிப்பின் சத்தத்தை குறித்து இன்றைக்கு ஒரு பகுதியை தான் நான் பேச போகிறேன், நாளைக்கு மறுபகுதியை பேச போகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக, ஏன் இந்த எக்கால சத்த கூட்டங்களிலே முதலாவது நான் எச்சரிப்பின் சத்தத்தை குறித்து பேச விரும்புகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம் உண்டையா உண்டம்மா, அதை புரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம், எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரம். எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் ராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். There is a clear instruction from the Lord. ஒரு தெளிவான ஒரு காரியம் ஆண்டவரால் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். மறுபடியும் வாசிக்கலாம். அவைகளை ஆகையால் இந்த ஆகையாலை குறித்து கொஞ்சம் பின்னதாக பேசுகிறேன். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் ராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை அநேகர் உணர்ந்து கொண்டார்கள் இல்லை. இந்த வார்த்தைகளின் ஆழத்தை அநேக விசுவாச பெருமக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த வார்த்தையின் தெளிவை அநேக ஊழியர்களும் கூட பிரசங்கிப்பது இல்லை. தயவாய் என்னை கவனியுங்கள். ஒரு பெரிய கரிசனையோடு ஒரு பெரிய ஒரு ஆழமான பாரத்தோடு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஏனாம் தீங்கு நாளில் நான் எதிர்க்க வேண்டிய ஒன்று உண்டு. அவைகள் அதைத்தான் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளை வான மண்டலங்களில் உள்ள
பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஐயா உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது சொல்லுங்க. சிலர் நினைச்சிருக்காங்க போராட்டமே இல்லை. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. சந்திப்பதற்கான நமக்கான சர்வாயுத வர்க்கங்களையும் வைத்திருக்கிறார். ஹலலோயா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. போராட்டம் உண்டு, அதோடு அதை சந்திப்பதற்கான ஆயுதங்களை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கும், ஆனா உபயோகப்படுத்துறது எப்படின்னு தெரியாட்டாலும் டேஞ்சர் ஐயா, டேஞ்சர் அம்மா, டேஞ்சர். என்ன நடந்தது இங்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்த போது நாம் ஜெயித்தோம். உங்களுக்கு தெரியும் F-15 என்று சொல்லப்படுகிற நல்ல அதிகமான சக்தி வாய்ந்த விமானங்களை தான் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்திருந்தது. சக்தி வாய்ந்த குண்டுகளை தான் பாகிஸ்தான் வைத்திருந்தது. சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தான் வைத்திருந்தது. ஆனா நம்ம பாகிஸ்தானை ஜெயித்ததுக்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா? நம்ம பெங்களூர்ல செய்யறமே அந்த சின்ன நாட் என்று சொல்லப்படுகிற பிளேன், அந்த GN80 நாட்டுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு கொசு, என்னது கொசு, நாட்னா கொசு. அல்லது உன் கண்ணிலே துரும்பு இருக்கும் போது இன்னொருவருடைய கண்ணில உத்தரத்தை பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிற அந்த வசனத்துல அந்த துரும்பு என்று சொல்லப்படுகிறதுக்கு பேர் தான் நாட். நல்லா கேளுங்க, GN80 என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டு விமானத்தை நம்ம பெங்களூர்ல நம்ம செய்யறோம், நம்ம இன்ஜினியர்கள் செய்யறோம். சின்னதா இருக்கும், அழகா போய் திரும்பிடும். இந்த கொசு விமானத்தை வச்சு நம்ம F-15 பெரிய பெரிய ஏவுகணைகளையும் டம்மு டம்முன்னு போட்டு அடிச்சிட்டோம். எப்படி தெரியுமா? பாகிஸ்தானுக்கு இருந்தது ஆயுதம், ஆனா எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு விமானி விமானத்துல வந்து குண்டு விழணும்னு சொல்லி அமுக்கிற பட்டனை அமுக்கிறதுக்கு பதிலா தன்னை வெளியேற்றுகிற இஜெக்ஷன் பட்டனை அமுக்கிட்டான். அதனால குண்டு போடுறதுக்கு பதிலா அவன் வெளியே வந்து கிடக்குறான். என்னடா தெரியாம போச்சு, எதை அமுக்கணும்னு தெரியல. நிறைய ஆவிக்குரிய சேதமும் இப்படித்தான், எதை அமுக்கணுமோ அதை அமுக்க மாட்டேங்கிறான். எல்லாம் வெளியே வந்து தமால்னு கிடக்குறான். என்ன பிரதர், சத்ருவ அழிக்க போனீங்க நீங்க தொம்முன்னு கிடக்குறீங்கன்னா எந்த பட்டனை அமுக்கிறதுன்னு தெரியல பிரதர். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அறிவு சரியா வேலை செய்யாததுனால ஆண்டவர் நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஆண்டவரை தோத்து போய் வந்து நிக்கிறேன், சித்தோன போல ஜெபிக்கிறேன், இன்னும் ஒரு முறை சான்ஸ் தாங்க அழுகிறவங்க ஏராளம். என்னை கேளுங்கள் அருமையானவர்கள், என்னை கேளுங்கள். நமக்கு போராட்டம் உண்டென்றபடினாலே நாம் அவைகளை எதிர்க்க வேண்டியவர்கள் என்கிறபடினாலே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும் என்கிறபடினாலே தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். கரங்களை தட்டிய ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நல்ல கவனி, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்து நான் இன்னைக்கு கூட்டத்தை சீக்கிரம் முடிச்சிடறேன். பஸ்ஸுக்கு போறவங்க எல்லாம் ஓடி போறது பாரா. நல்ல கவனி, நல்ல கவனி, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இந்த சாத்தான் நம்மள வானமண்டலங்கள் இருந்து அட்டாக் பண்ற
முதலிடம், நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசுறேன், முதலிடம் நம்முடைய மனசாக்கும். எங்கெங்க அட்டாக் பண்றான் சொல்லுங்க? மனசு, மைண்ட், மைண்ட்ல தான் அவன் அட்டாக் பண்றான். ஏன்னா நம்ம மைண்ட் இருக்குத, இது நிலம், இது நிலத்தை போல இருக்குது, இதுல எதை போட்டாலும் முளைக்கும் ஐயா. ஓஹோ, நல்ல விதைய போட்டா நல்லது முளைக்கும், அல்லது பொல்லாத விதைய போட்டா பொல்லாதது முளைக்கும். முள்ளை போட்டால் முள் முளைக்கும், குறுக்கை போட்டால் குறுக்கு முளைக்கும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய மனம் என்கிற இந்த நிலத்தை அவன் ஆக்கிரமிப்பதற்கு, அவன் ஆக்கிரமித்து பிடிப்பதற்கு, அதனே காரியங்களை செய்வதற்கு, அவன் இந்த மனதை அட்டாக் பண்ணுவதற்கு ஆகாய மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகள் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால் கவனியுங்கள். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். 17வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த அதிகாரத்தில் தலைச்சீராவை நமக்கு கொடுத்திருக்கிறார். போது நிறுத்து. ரட்சண்யம் என்று சொல்லப்படுகிற ரட்சிப்பு என்கிற தலைச்சீராவை நமக்கு கொடுத்திருக்கிறார். தலைச்சீரான்னு சொன்னா நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு தமிழ்ல தெரியாது, ஏன்னா நம்ம இங்கிலீஷ் தான் பார்த்து. ஹெல்மெட், ஐயா ஹெல்மெட். தலைச்சீரான் நமக்கு தலையை பிடிச்சுக்கிறது போல இருக்கும், தலையை சீர்றது மாதிரி இருக்கும். தலைச்சீரா என்றால் நாம் தலையில அணிகிற ஹெல்மெட். ஸ்கூட்டர்ல போகும்போது கணவனும் மனைவியும் மாட்டிக்கிறீங்கன்னு சொல்லி அரசாங்கம் கட்டளை போட்டிருந்தாலும் நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாழ்கிறோமே, அந்த ஹெல்மெட். நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்து இன்னைக்கு முடிச்சிடறேன். டெல்லியில ஆணானாலும் பெண்ணானாலும், முன்னால இருக்கிறவரானாலும் பின்னால இருக்கிறவரானாலும் ஹெல்மெட் போடலன்னா போலீஸ் பிடிக்கும். அதனால முன்னால இருக்கிற ஆணுக்கும் பின்னால இருக்கிற பெண்ணுக்கும் ரெண்டு ஹெல்மெட் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா யாரும் போடுறதில்ல. நம்ம ஊர்ல வேர்வை வேர்க்குதுன்னு சொல்லி யாரும் போடுறதில்ல. என்ன, ஸ்கூட்டர் பின்னாலேயோ மோட்டர் சைக்கிள் பின்னாலயோ ரெண்டு கூக்கு செஞ்சு வச்சிருப்பாங்க, ரெண்டு கொண்டி செஞ்சு வச்சிருப்பாங்க, அதுல ரெண்டு ஹெல்மெட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கோம். இவங்க ஹாயா போவாங்க, அங்க போலீஸ்காரன் வரானா உடனே எடுத்து மாட்டிக்கலாம். யாருக்காக மாட்டுகிறார்கள்? போலீஸ்காரன் தனக்கு. ஆனா போய் விழுந்தா மண்டை உடையறது யாருக்கு? போலீஸ்காரனுக்கு அல்ல, இவர்கள். ஆனா மாட்டுறது யாருக்காக? போலீஸ்காரன். அநேக விசுவாசிகளும் ஊழியக்காரன் வரானா உடனே ரட்சண்யம் சப்பாய மாட்டிக்கிறாங்க, இல்லன்னா கொஞ்சம் அது மாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. பாஸ்டர் வர்றாரு கதவை தட்டுறாருனா டிவியில இருக்கிற சீரியல் மாறிடும். டமாந்துட்டு பாஸ்டர் வாராடி, பாஸ்டர் வாராடி, பாஸ்டர் வாராடி, ஊழியக்காரர் வாராடி, இல்லைன்னா உடன் விசுவாசி யாரா டக்குன்னு. நம்ம அநேக மற்றவர்களுக்காகத்தான் பக்தியா இருக்கும். சோத்தம், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் சொல்றது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். ஆண்டவர் இந்த சர்வாயுத வர்க்கத்தை வைத்து விட்டு அதை என்ன சொல்றாரு? எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? ஆமா, நீங்க எடுக்காமையும் விடலாம், எடுத்துங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா தலை தப்புவோம், இல்லன்னா ஹெட் இன்ஜுரி தான். ஐயா, பாரிஸ் நகரத்துல பிரின்சஸ் டயானாவும் அவளுடைய காதலனும் அவளுடைய பாடிகார்டும் அவருடைய டிரைவரும் ஒரு கார்ல போனாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உலகம் முழுவதும் தெரியும் பிரின்சஸ் டயானா செத்து போனான்னு தெரியும். ஆனா நாலு பேர் போன கார்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பித்தான் உயிர். அது யார் தெரியுமா? அந்த பாடி கார்டு. ஏன்யா? நீங்க கேட்டு பாத்திருக்கீங்களா? நல்லா கவனிங்க, அவங்க நல்ல விலையுயர்ந்த கார்ல தான் போனாங்க. எத்தனை இடிச்சாலும் சேதமாகாது, உயிர் போகாத கார்ல தான் போனாங்க. இப்பவும் உங்க ஊர்ல ஓடுற போர்டு காரை பாத்தீங்கன்னா, போய் இடிச்சீங்கன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு ஏர் பேக் வரும், அல்லது ஸ்டேரிங்ல இருந்து ஒரு ஏர் பேக் வரும். ஏர் பேக் வந்து நீங்க ஸ்டேரிங்ல மோதியோ அந்த கண்ணாடியில மோதியோ நீங்க சாகாதபடியோ உங்களை காக்கும். அப்படிலாம் உங்க ஊர்ல கார் ஓடு, 40 கிலோமீட்டருக்கு மேல ஓட முடியாத ரோடுகள்லயே அந்த அந்த ப்ரொவிஷன் இருக்கும். 150-180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற அந்த கார்ல அதை காட்டிலும் பாதுகாப்பு ஸ்தானங்கள் இருந்தன. ஆனா டயானா என்ன செஞ்சா தெரியுமா? நான் தான் இளவரசி ஆயிட்டேன், நான் எதுக்கு பாதுகாப்பு பெல்ட் போடணும்? வெளிநாட்டுல கார்ல உட்கார்ந்தா நீங்க பெல்ட் போடணும். டயானா என்ன செஞ்சா?
நான் இளவரசி ஆயிட்டேன், நான் எந்த போலீஸ்காரனுக்கு பயப்படணும்னு. அவளும் பெல்ட் போடல. காதலன் இவன் இருக்க எனக்கு என்ன பயம் என்று சொல்லி அவனும் போடல. டிரைவர் நான் இவளுக்கே ஓட்டுனர், யாரையும் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனும் போடல. பாடிகார்டு மாத்திரம் பத்திரமா, அந்த தன்னுடைய கட்டளையே தன்னுடைய கற்பனையை காத்துக்கொள்ளணும்னு போட்டிருந்ததுனால அவன் பிழைச்சான். இந்த மூணு அவுட்டு. நல்லா கவனிங்க, இத மாதிரி தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அநேகர் இந்த ரட்சிப்ப அப்பப்ப எடுத்துக்கடுவாங்க, மாதிரி மாத்துவாங்க. சண்டை வரும்போது நிறைய பேர் கேட்டிருக்கேன், ரட்சிப்பின் சட்டையை கலட்டி வச்சுட்டா தெரியும் உனக்கு. அடே கலட்டாதீங்க சுவாமி, தயவு செய்து கலட்டாதீங்க. ரட்சிப்பின் ஆடைய மாத்திரம் நான் கலட்டினா தெரியும் என்னுடைய பழைய உருவம். அப்ப இவர் வெறுமன மூடிதான் இருக்கிறார். எல்லாரையும் பற்றி தான் சொல்றேன், அவ்வப்போது வந்து போகுது இல்லை அதைத்தான் சொல்றேன். நல்லா கவனிங்க, இந்த ரட்சிப்பின் தலைச்சிராவை கொடுத்திருக்கிற ஆண்டவர் அதை கொடுத்ததனுடைய நோக்கம் உன்னுடைய மனதை உன்னுடைய சிந்தையை கெடுப்பதற்காக. ஆவிக்குரிய போராட்டத்தில் நீ ஈடுபட்டிருக்கிறாய் என்பதை உனக்கு சொல்லுவதற்காக ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, ஏன்னா எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களா நிற்கணும். ஏன்னா நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு, ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்பை நீங்க புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக, அதுக்காக ஆண்டவர் அதை செய்து முடித்தவர்களா நிற்கிறதற்கு நம்ம தயாராக்குறா. நான் அதை குறித்து இன்னைக்கு பேசல, நாளைக்கு பேச. நல்லா கவனி. அப்போ இந்த மைண்ட் என்கிறது நிலம். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க நிலம் ஐயா, நீங்க நிலம். நல்லா சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. நான் முக்கியமான ஒரு உண்மையை சொல்ல போறேன், அதனாலதான் உங்களை எல்லாம் சொல்ல வைக்கிறேன். நீங்க நிலம் ஐயா. இந்த நிலத்துல நல்ல விதையும் போடலாம், பொல்லாத விதையும் போடலாம். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன்னிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. நல்லா கவனிங்க, இயேசு சொன்ன ஒரு ஓமையின் முன்னதாக உங்களை நிறுத்த விரும்புகிறேன். தன்னிலம் என்று சொல்கிறார், இது பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு காரியம். இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த மனுஷன் தன்னிலம் என்று சொல்லி கிரயத்துக்கு வாங்கப்பட்ட உங்களையும் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நம்மையும் பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார். தன் மனுஷன் தன்னிலத்திலே வாங்கப்பட்ட தன்னுடைய நிலத்திலே என்ன விதை விதைத்தார், என்ன விதை விதைத்தார், நல்ல விதையை விதைத்தார். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். யார் வந்து சொல்லுங்க, அவனுடைய சத்துரு வந்து அதுல களையை விளைச்சிட்டு போனான். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நல்ல வசனங்களை கேட்கிறோம், எக்கால சத்தம் யுத்த சத்தம் எழுப்புதல் கூட்டம் அதுல எல்லாம் நல்ல வசனங்களை கேட்கிறோம். விசுவாச பெருவிழாவில நல்ல வசனங்களை கேட்கிறோம். ஆண்டவர் நல்ல வசனங்களை நமக்குள்ள விதைக்கிறார். ஆனா நல்ல வசனம் விளைக்கும் போது அடுத்த வசனத்தை வாசிங்க, பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. என்னது காணப்பட்டது? ஆமா, இவர் ஒழுங்காதான கோயிலுக்கு போறாரு, இவர் ஒழுங்காதான வசனம் கேட்கிறாரு, இவர் ஒழுங்காதான அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசுறாரு, இவர் தீர்க்க தரிசனமும் சொல்றாரு. ஆனா அங்கங்கே களைகள் ஏற்பட்டு இருக்கிறத என்னையா ஐயா, ஆவிக்குரிய தன்னிலத்திலேயே களைகள் உண்டாயிருக்கிறத என்னையா? அதனால உடனே என்ன செஞ்சாங்களா, வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் எஜமானிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றால், அவர்கிட்ட போய் காட்டலாம், நீர் தான் நல்ல விதையை தானையா போட்டீரு, உங்களுடைய நிலத்தை பண்படுத்தி உழுது கொத்தி கொதறி எல்லாத்தையும் செய்து அதை பரம்படித்து நல்ல விதையை தானே போட்டீர்,
இங்கே எப்படி கலைகள் உண்டாயிற்று என்று சொன்ன போது ஆண்டவர் நல்ல உத்தரவு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அதற்கு அவன் சத்ரதை செய்தான் என்றார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சத்ரதை செய்தான். பிரதர் சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க, சொல்லுங்க உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் சத்ரதை செய்தான். ஆமா, அவ்வப்போது ஒரு பொறாம அப்படியே வந்துருதே. நல்ல விதைய தானே போட்டாரு. அவ்வப்போது கோபம் வந்துருதே, அவ்வப்போது எரிச்சல் வந்துருதே, அவ்வப்போது வேசித்தனம் வந்துருதே, அவ்வப்போது அடுத்தவங்க பொருளை இச்சிக்கிறது வந்துருதே. இதை யாரையா போட்டது சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, சத்ருதை செய்தான். இப்ப என்னைய பாரு, அந்த சத்ரு யார் தெரியுமா? நீங்க சர்ச்சில் நல்லா பெரிய ஒரு உற்சாகமான செய்தியை கேட்டு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நின்ன உடனே அங்க பெஞ்சாதி சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஆமாங்க, எப்பவும் சர்ச்சுக்கே போயிட்டு இருந்தா வீட்டுக்கு மிளகா வெங்காயம் யாரையா வாங்குவா? உமக்கு பிள்ளைகளை கொடுத்து ஒரு கவலை இருக்கா? உமக்கு குட்டிகளை கொடுத்து கவலை இருக்கா? பெத்து மட்டும் போட்டா போதுமா? நம் பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு பொம்பு மாப்பிள்ள பார்க்க வேண்டாமா? நீ என்னையா இப்படி திரியுறீரு அப்படின்னு சொல்லி நீங்க விதைச்ச நல்ல விதைகளுக்குள்ள அதனால கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்காக சண்டே ஓவர் டைம் கொடுத்தாலும் போருமையா? சர்ச்சுக்கு தான் என்னைக்கும் போயிடுறாங்க, பாஸ்டர் செத்தா போயிடுறாரு. அடே பாஸ்டருக்கு சேர்த்ததுல பாஸ்டர் செத்தா போயிடுறாரு. அவர் தான் 52 வாரம் பேசுறாரு. இடையில ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போனா கிடைக்குது. சண்டே ஓவர் டைம் கொடுத்தானா செய்யுங்கய்யா, போய் செய்யுமான்யா? என்ன வேலை 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 வேலை? ஓவர் டைம் செஞ்சாதான் பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கலாம். 4 பேருக்கு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு வீடு இருக்கும், 4 பேருக்கு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு 4 வாகனம் இருக்கும். என்ன நீர் நீர் உருப்பட மாட்டீர் அப்படின்னு சொல்லி செய்யற காரியம் இப்ப பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சத்ரதை செய்தான். ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட் சொல்றான், வாரத்துல 6 நாள் தான் வேலைக்கு போயிட்டு வர்ற, 1 நாள் ஆகிலும் நம்ம கூட கொஞ்சம் ஜாலியா பேசக்கூடாதா? உனக்கு உலகம்னு ஒண்ணு கிடையாதாடா. என்னடா எந்த நேரமும் பைபிள் கைமா? காலையில எழுந்திரிச்ச உடனே பைபிள் வாசிக்கிறேங்கிற, ராத்திரியா நான் சும்மா கொடுத்து போறேங்கிற, மறுபடிங்க போற என்னப்பா? கொஞ்சம் நம்மளும் சோசியலா இருக்கணும்டா. எல்லார்டையும் கொஞ்சம் கலந்துக்கிடணும். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்கு. சமுதாய நன்மைகளை தேடணும், நாட்டின் நன்மைகளை தேடணும். நீ என்ன பைபிள கக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற, என்னடா செய்தான் அப்படின்னு மெல்ல வந்து அவன் விதைக்கிறான். யார் செய்தான்? பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க, சத்ருதை செய்தான். சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன்னா நீங்க தானே சத்ரு, நீங்க தானே சொன்னீங்க. கொஞ்சம் யோசி, என்னைய பாத்து சொல்றாங்க, உங்க பக்கத்துல பாத்து சொல்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா சத்ருவே நீங்க தானே, நீங்க தானே அந்த விதையை அப்படியே அள்ளி 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 ஒரு ஆள் ஒரு ஆளை குறித்து நல்லதான் நினைச்சிருப்பான். வெள்ள வந்து பிரதர் தெரியுமா அந்த ஆளை பத்தி? அந்த ஆள் பயங்கரமா நாளாகும். 7 வருஷத்துக்கு முன்னதாகவே எனக்கு தெரியும். 7 வருஷத்துக்கு முன்னதாக ரசிக்கப்படாத போது அந்த ஆள் ஒரே குத்தா குத்தனா அவன் சாகல பிழைச்சுக்கிட்டான். இன்னும் வெளியே இருக்கான், இல்லைன்னா உள்ள போயிருப்பான் தெரியுமா? நீங்க அது வரைக்கும் பரிசுத்தமானு நினைச்சிருக்க அந்த ஆளை அவனை பார்க்கும் போதே கத்தி எடுத்துட்டு வர மாதிரி தான் தெரியும். சத்ரு அதை செய்தா. இன்னொரு சபை ஆளை பார்க்கும்போது இவன் அந்த சபையை கெடுத்துட்டு வந்தவன், இந்த சபையில வந்து கட்ட கலாட்டா பண்ணிடுவான், இவனை உள்ள சேர்க்காதிருமையா அப்படின்னு சொல்லி அந்த மூப்பரா இருக்கிறவர் இன்னொரு பாஸ்டருக்கு மெல்ல காதுல போட்டு, அந்த பாஸ்டர் வாங்க பிரதர் உட்காருங்க பிரதர், சரி பிரதர் வாங்க பிரதர் இப்படி பேச வச்சுதானே, அதை யார் செய்தது? சத்ரு அதை செய்தார். ஐயா அம்மா, இந்த நிலம் திறந்து கிடக்கிறதுனால இந்த நிலத்துல சத்ரு விதைய விதைக்கிறது தடுக்க முடியாமல் போயிருது. நீங்க கேப்பீங்க, பிரதர் அப்ப நாங்க ஒண்ணுதான் செய்யணும், எங்கேயாவது சன்னியாசி மடமா பார்த்து அங்கேயே இருந்து எந்த நேரம் அல்லேலூயா 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 தோத்திரம் 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 அப்படி ஏதாவது பண்ற மாதிரி இருந்ததுன்னா தான் நாங்க உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியும். நீர் இருக்கிற மாதிரி பிரசங்கியா பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும். நாங்க இருக்கிறதோ 6 நாளும் அந்நிய ஜனங்கள் மத்தியில, 6 நாளும் சினிமா கதையை பேசுகிற மத்தியில, 6 நாளும் உலக கதை அடிக்கிற மத்தியில, நீங்க போய் என்னைய போய் மரத்துல அவன் விதைக்கிறான் இவன் விதைக்கிறான் எவன் விதைக்காம இருப்பான்? யா ரோட்ல போக முடியுதா? போஸ்டர் பார்க்க முடியல? பஸ்ல போக முடியுதா? எவன் பேச்சையும் கேட்க முடியல? என்னையா நீர் இப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொல்லி முடிச்சிருந்தேன், நேரம் ஓடிச்சு. கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னு சொல்லி பிடிக்கிறேன். நல்லா கவனிங்க, திருப்புங்க. ஆண்டவர் அவளை சும்மா விடலையா? நமக்கு சும்மா விடல. வாசிக்கலாம் ஆதியாகமம் 4 அதிகாரம்.
ஆதியாகமம் நான்காவது அதிகாரம், அங்கே நாலாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். நீ நிலத்தை பயிரிடும் போது, நல்லா கவனிங்க, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நல்லா கவனிங்க, மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீ நிலத்தை பயிரிடும் போது, நீ நிலத்தை பயிரிடும் போது அது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. அது தன் பலனை உனக்கு கூடாது. ஏன்னா இது யாருக்கு சொல்லப்பட்டது, யார பத்தி சொல்லப்பட்டது? கதை தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாக்கலாம். காயினை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையா, காயின் சத்ருவாய சாத்தானுக்கு அடையாளமா இருக்கிறான். சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ நிலத்துல போடுற விதை முளைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விளங்கல, அதனாலதான் அல்லேலூயா வரல. ஏன்னா அந்த வசனம் உங்களுக்கு தெரியல. நாலாவது அதிகாரத்துல வாசிங்க, ஏன் தெரியுமா செய்தான்? என்ன நோக்கி கூப்பிடுகிறது? அதனால ஆபேலின் ரத்தம் பூமியில இருந்து என்ன கூப்பிடுகிறது? ஆபேலின் ரத்தம் பூமியில இருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது? ஆபேலின் ரத்தம் பூமியில இருந்து எனக்கு நோக்கி கூப்பிடுகிறது. அதனால 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 நீ பூமியில விதைக்கிற விதை என்ன கூடாது? சாத்தான பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் சொல்கிறார், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? எபிரேயர் 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசும் என் இயேசுவின் ரத்தம் பூமியில இருந்து கூப்பிடுறதுனால என் நிலத்துல நீ விதைக்கிற விதை பலன் கொடுக்காது என்று சாத்தான பார்த்து என் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஐயா இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது. என் இயேசுவின் ரத்தம் எக்கால சத்தம் என்று நான் சொல்லுகிற இந்த கூட்டத்தில் இந்த செய்தி ஏன் சொல்கிறேன்? அந்த அதிகாரத்தை வீட்டை போய் பாருங்க, டைம் இல்ல. எபிரேயர் 12வது அதிகாரத்துல எக்கால சத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் வரவில்லை, கூப்பிடுந்த ரத்தத்தின் சத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே என்று முடிகிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இயேசுவின் ரத்தம் என்மேல இருக்கிறபடியினால், அந்த ரத்தத்தினால் எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறபடியால், அந்த ரத்தத்தினால் எனக்கு ரட்சண்யம் உண்டாயிருக்கிறபடினால, காயினே ஏ சாத்தானே நீ போடுற விதை முளைக்காதுமா? பக்கத்துல இருக்கவும் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் கீழே வந்திருக்கிறதுனால, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் கீழே வந்திருக்கிறதுனால, அந்த கூப்பிடு ரத்தத்துக்கு வந்திருக்கிறதுனால சாத்தான் போடுற விதை முளைக்காது. சாத்தான் போடுற விதை முளைக்காது. களை முதைக்க முளைக்காது. என் சிந்தனையை கெடுக்கிறதுக்கு சாத்தான் விதைக்கிற விதைகள் இருந்தலாம். தேவன் எனக்கு வெற்றி கொடுத்திருக்கிறான் அந்த ரத்தத்தினால. பழைய நாட்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க, இந்த பாட்டு அனைவருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா நான் பாட விரும்புறேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த பாட்டை ரொம்ப சந்தோஷமா ட்ரம் அடிச்சுட்டு அவங்க பாடினாங்கண்ணா, பரலோகம் வந்தது போல இருக்கும். இந்த பாடத்தை மறுபடியும் பாட வாஞ்சிக்கிறேன். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. எல்லாரும் பாடலாமா? தெரிந்தவர்கள் பாடலாம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தா, இயேசு ஜெயித்தா, இயேசு ஜெயித்தா சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம்,
யாராவது இயேசுவின் ரத்தத்துக்கு கீழா வராம இருந்தா கையை கூப்பி கேட்பேன். களைகளை மாத்திரம் விதைக்கிற சத்துரு ஜெயிக்காதபடி நீ அழிந்து போய் களைகளை பிறப்பிக்கிற மனம் நிலம் அக்கனினால் சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு என்று சொல்லாதபடி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கிற நிலம் சுட்டரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ அழியாதபடிக்கு இந்த இயேசுவின் ரத்தம் உன்மேல் பூசப்படுவதாக. அல்லேலூயா. நீ இன்றைக்கு ஆண்டவுடைய ரத்தத்தின் கீழ் வந்துவிடு. இன்றைக்கு ஆண்டவுடைய ரத்தத்தின் கீழ் வந்துவிடு. நீ யாராயிருந்தாலும் சரி, எந்த ஜாதியினராயிருந்தாலும் சரி, எந்த மதத்தினராயிருந்தாலும் சரி, உன்னுடைய மனதிலே களைகளை விதைக்கிற பொல்லாங்கான விதைக்கிற விதைகள் முளைக்காமல் போவதற்கு என் இயேசு வைத்திருக்கிற ஒரே வழி இயேசுவின் ரத்தம் மேல் பூசப்படுவதே. இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சண்யம் என்கிற தலைச்சிராவை அணிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் இருக்கிறபடினால அணியாத நேரம் ஒருவேளை படுக்கையறை நேரமாக இருக்கலாம், அல்லது வேலை செய்யும் தளத்தின் நேரமாக இருக்கலாம், அல்லது நீ வேலை செய்யற இடத்தின் நேரமாக இருக்கலாம், அல்லது நடந்து போகுமாய் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீ ரட்சிப்பின் தலைச்சிராவை நீ அணியாத போது அந்த சத்துரு அந்த நேரம் உனக்கு தூங்கு நேரம் என்று நினைத்து உனக்குள்ள கதைகளை வைக்கிறான். ரத்தத்தை உடையவனாக உடையவளாக நீங்கள் மாற வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நான் இதை சொல்லுகிறேன். இரண்டாவது இதே உண்மையில இன்னொரு காரியம் இருக்குது. ஆவேலின் ரத்தம் கூப்பிடுறது போல இன்றைக்கு இந்தியாவில சிலருடைய ரத்தம் கூப்பிட்டாதான் இந்த இந்தியாவில சத்துரு விதைக்கிற விதைகள் முளைக்காதையா? இந்த சத்துரு விதைத்து கொண்டிருக்கிறானே இன்றைக்கு. இன்றைக்கு இந்த இந்திய மக்களின் மனதை கெடுக்கும்படியாக, இந்திய மக்களின் மனதை பாழாக்கும்படியாக, இந்திய மக்களின் மனதிலே வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கும்படியாக சத்துரு விதைக்கிற அனைத்து விதைகள் நோட்டீஸ் ரூபத்திலே, மேகசின் ரூபத்திலே, பேச்சு ரூபத்திலே, முழக்கங்கள் ரூபத்திலே என் ஜனங்களின் மனதிலே விதைக்கப்படுகிற விதைகள் முளைக்காமல் இருக்க வேணாம். அவேலை போல நீதிமான்களின் ரத்தம் இந்தியாவின் மூலை முடுக்கலில் இருந்தெல்லாம் கூப்பிடப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் சத்தமிடப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. இரண்டு விதமான அழைப்பு. இயேசுவின் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருந்தால் என் மேல் அவன் விதைகிற அவன் வீசுகிற விதைகள் முளைக்க போவதில்லை என்கிற வெற்றி துணி. இந்த தேசத்திலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீதிமான்களின் ரத்தம் தெளிக்கப்பட்டால்தான் தேசத்திலே சத்துரு விதைத்து போட்டிருக்கிற களைகள் முளைக்காமல் போகும். ஒரு சிலர் சொன்னாங்க, நம்மளும் கட்சி ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் பிரதர், நம்மெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறோம், நமக்குன்னு ஒரு கொடி, நமக்குன்னு ஒரு சங்கம், நமக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருந்தா போன் அடிச்ச உடனே போலீஸ்காரன் ஸ்டாண்ட் அப்ல அடிப்பான், அப்பந்தான் நமக்கு கேட்பாங்க. அவங்க கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கட்டும், விட்டுருங்க அவங்கள. ஐக்கியமா போய் ஊர்வலம் நடத்தினாதான் பிரதர் முடியும். நடத்தி உண்ணாவிரதம் விதைகள் கலங்கிடாமல் போன நீதிமான்களாய் ஆவேலின் ரத்தம் விழுந்து மறித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ரத்த சாட்சியின் கூட்டம் எழுவி நிற்க வேண்டும். சகோதரா, சகோதரியே, கெக்கால சத்தம் தொனிக்கலையோ, காதுகளில் அது விழவில்லையோ, எல்லாரும் எழுந்து நிற்கும். தயவு செய்து இரண்டு நிமிடம் யாரும் கலைந்து விட வேண்டாம். ரத்தத்தால் ஜெயம் கிடைக்கும் என்பதை அறிந்தவர்களாக இயேசுவின் ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கனால இனி என்னை எதுவும் தொடக்கூடாது. சத்ருவின் விதைகள் எனக்குள்ளே போடப்பட்டாலும் முளைக்க போவதில்லை. நீ இங்கு நாளிலவளை எதிர்ப்பதற்கு தேவன் எனக்கு தந்திருக்கிற ரட்சண்ய தராச்சலாவை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்கிற உறுதியோடு கூட எல்லாரும் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்கிற பாடலை சத்தமாக கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பாடி வெற்றியோடு கூட இங்கே நடந்து பார்க்க போகிறோம். நன்றா பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ள சொல்லுங்க, ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, இனி எதுவும் முளைக்காது. அவன் போடுவான், முளைக்காது, அவன் போராடுவான், நடக்காது. ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே நான்
தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டு இனி